பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா, மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் யான் சென்றே எந்தே நினதருட்புகழை எம்பியிடல் வேண்டும். செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் இன்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின்கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே, மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. முந்தி பிறந்தவனாக, முக்தி நலம் சொன்னவனாக, பூரண புனிதனாக, சிவஞான கன்றாக, அத்துயர் அதுகொண்டு சுப்பிர மணிபடு அப்புன மதனிட இபமாகி, அச்சிறு முருகனை அக்குர மகளுடன் அக்கணம் மணமருடைய பெருமாளான விநாயக பெருமானுடைய திருவடிகளை பணிந்து போற்றி, சேந்தனாய் கந்தனாய் செங்கோட்டு வெப்பனாய் செழிஞ்சுடர்வேல் வானவனாய் கந்த கடம்பனாய் கார்மையில் வாகனனாய் செந்தமிழ் நூல் விரித்தவனாக, விலங்கு வள்ளி காந்தனாக விளங்குகின்ற அடியார்க்கு நல்ல பெருமானாகிய மயிலேறிய மாணிக்கத்தை கைதொழுது, பொன்னு மெய்ப்பொருளும் தருவானாக, போகமும் திருவும் புணர்ப்பவனாக, இன்ன தன்மையன் என்ன அறியவொண்ணாத எம்பெருமானாக, உண்ணாமலை உடனாகிய ஒருவனாக விளங்குகின்ற அண்ணாமலையார் திருவடிகளை பணிந்து போற்றி, மாயவன் தங்கையாய் மரகதவல்லியாய் மணிமந்திரக்காரியாய் மலையரையன் மகளாக, மீனாட்சியாய் காமாட்சியாய் விசாலாட்சியாய் கர்ப்பரட்சாம்பிகையாய் ஆயிவகமாகியாய் ஆனந்தவல்லியாய் அகிலாண்டவல்லியாய் அபிராமவல்லியாய் பிரணவஸ்வரூபியாய் பிரசன்ன வல்லியாக விளங்குகின்ற பிரிய உண்ணாமலையனுடைய பாதங்களை பணிந்து போற்றி, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனாக, வையத்தை வாழ வைக்கின்ற வசுதேவனாக, தென்னிலங்கை சற்ற சேவகனாக, மடந்தாடு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தவனாக, நூற்று வருபால் நாற்றி செய்யும் போற்றப்படன் தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூதாக நடந்த பரந்தாமன் திருவடிகளை பணிந்து போற்றி, புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அஜாட்டியம் வாக்படுத்தம் ஆகிய அனைத்தையும் தரக்கூடிய சொல்லின் செல்வனாகிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கி, ஆன்மீகத்திலே தழைத்து செழித்து நல்லவைகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தங்கள் திருச்செவிகளை சாத்தி செவினுகர் கனிகளாக நல்லவற்றை ஏற்றுக்கொண்டு நல்ல பண்பாட்டை கட்டி காத்து வருகின்ற இந்த அம்மாப்பேட்டையிலே மாதங்களிலே நான் மார்கழியாக இருப்பேன், மாசானாம் மார்கசீரிஷாம் என்று இறைவனே சொன்ன வாக்குப்படி அவனுடைய சாநித்தியம் அதிகமாக விளங்கக்கூடிய இந்த மாதத்திலே மனித வாழ்வுக்கு தேவையான எந்த விழாக்களும் இல்லாமல், திருமணங்களோ மற்றவைகளோ இல்லாமல், பக்திக்காகவே அர்ப்பணம் செய்து வைகுண்ட ஏகாதசியும் திருவாதிரையும் விரதங்களாக வருகின்ற இந்த மாதத்திலே, ஆண்டுதோறும் திருமணம் நடக்கின்ற இந்த கல்யாண மண்டபத்திலே, இந்த ஒரு மாதம் முழுக்க தெய்வ திருமணங்களையெல்லாம் நடத்தி பார்க்கின்ற இந்த மார்கழி பெருவிழா கமிட்டியினருக்கும் அதனுடைய தலைவராக இருந்து
இதையே தன்னுடைய மூச்சாக, இதையே தன்னுடைய வாழ்வாக, இதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு ஒழுகுகின்ற இதனுடைய தலைவர் அருமை சகோதரர் அருட்செல்வர் திரு ஏ கே பழனியப்பன் அவர்களுக்கும், பீஷ்ம பிதாமகரை போல அற்புதமாக வழிகாட்டி கொண்டு வருகின்ற அருமை தந்தை திரு கே ஆர் மாணிக்கமுதலியார் ஐயா அவர்களுக்கும், கடையிலே மட்டும் தங்கம் இல்லாமல் மனதிலேயும் தங்கத்தை வைத்துக் கொண்டு தங்கமான எண்ணங்களையும் தங்கமான செயல்களையும் நிறைவேற்றி வருகின்ற அன்பு சகோதரர் திரு கோல்டன் ராமலிங்க முதலியார் ஐயா அவர்களுக்கும், இதனுடைய காரியதரிசியாக விளங்குகின்ற அன்பு சகோதரர் திரு ஏ மாணிக்கம் அவர்களுக்கும், பொருளாளராக விளங்குகின்ற என் அருமை சகோதரர் திரு எஸ் பி ராஜேந்திரன் அவர்களுக்கும், நல்ல அமைதியாக அரும்பணி ஆற்றி வருகின்ற உதவித்தலைவராக விளங்குகின்ற அன்பு சகோதரர் திரு பி வி தணிகாசலம் அவர்களுக்கும், உதவி செயலாளராக விளங்குகின்ற அன்பு தம்பி திரு ஆர் ஐ இன்பமணி அவர்களுக்கும், மற்றும் பல்வேறு வகையிலே பொருளுதவி செய்து இந்த ஒரு ஞான யஜ்ஞத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிற வள்ளல் பெருமக்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும், தாய்க்குலத்துக்கும், தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். கண்ணன் தூது நடந்து வந்த பின்பு துரியோதனனும் தர்மனும் ஓலை அனுப்ப, துரியோதனன் பக்கத்திலே 11 அட்சோகிணியும் தர்மனுடைய பக்கத்திலே 7 அட்சோகிணியும் படை திரண்டது. இந்த அட்சோகிணி என்றால் என்ன? ஒரு ரெஜிமெண்ட், ஒரு தொகுப்பு. 10,000 தேர்கள் என்றால் அதை போல 2 மடங்கு யானைகள், 3 மடங்கு குதிரைகள், 5 மடங்கு காலாட்படை வீரர்கள். இது ஒரு அட்சோகிணி. அப்போ 20,000 யானைகள் என்றால் 11 அட்சோகிணியிலே எத்தனை யானைகள் இருந்திருக்கும் பார்க்கணும். 10 யானை நின்னாலே இடத்த அடைக்கும். இங்கே ஏறக்குறைய 50,000 மேற்பட்ட ஆனைகள், 100,000 மேற்பட்ட குதிரைகள், பல்லட்சக்கணக்கான வீரர்கள், 10,000 தேர்கள் அந்த குருக்ஷேத்திரத்திலே. இன்னும் சொல்ல போனால் கை கால் திடமாக இருக்கின்ற அத்தனை ஆண் பிள்ளைகளும் அந்த குருக்ஷேத்திரத்திலே இருந்தார். ஒரு தனி மனிதனுடைய மண்ணாசைக்காக இவ்வளவு பெரிய போர் நிகழ்ந்தது பாரதம் மட்டும்தான். அதுக்கு பேரை ஏன் பாரதம் என்று வந்ததுன்னா, பாறை அதம் செய்த கதை, பாரதத்தினாலே ஓடிய கதை, பார காவியம். ஆதிகவி வியாசர் எழுதிய 18 பருவங்கள் தமிழில் இல்லை, சல்லிய சப்திக பருவத்தோடு முடிந்து விட்டது. அதற்கு பிறகு 7 பருவங்கள் தமிழில் எழுதப்படல. காரணம், எப்பவுமே தமிழனுக்கு எதுவும் மங்களமா இருக்கணும்னு ஒரு ஆசை. இறந்து போனா கூட சிவலோக பதவி அடைந்தார்மா, செத்த பிறகாவது ஒரு பதவி கிடைக்கட்டுமே. நீங்க வங்காளத்திலேயோ ராஜஸ்தானத்திலேயோ மத்திய பிரதேசத்திலேயோ இருக்கிற கதைகளையோ திரைப்படத்தையோ பார்த்தா சோகமா தான் இருக்கும். சத்யஜித் ரேயுடைய படங்களை எல்லாம் பார்த்தா கண்ணுக்கு தெரியாத ஒரு சோகம் இழகிவிடும். தாகூரனுடைய கவிதைகளையோ, பங்கிம் சந்திரர், சரத்சந்திரர், தாராசங்கர் பானர்ஜி இவர்களுடைய கதைகளையும் இவருடைய கவிதைகளையும் படிக்கிற போது மௌனமாக ஒரு துக்கம் இழையோடும். கேரளத்து கதைகளிலேயும் அதே மாதிரிதான். ஆந்திர கதைகள், கர்நாடக கதைகள் சனிக்கிழமை அன்றைக்கு மத்தியானம் 1:40 மொழி பல்மொழி படங்கள் போடுவான். அதெல்லாம் பார்க்கறதே இல்லை யாருமே, பார்க்கணும். அற்புதமான படங்கள். ஆனால் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்குமான்னு எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு. ஏன்னா தமிழ் படம் பார்த்து பழக்கப்பட்டவர்களுக்கு அது பிடிக்காது. அதுல ஆட்டம் இருக்காது, பாட்டம் இருக்காது, சண்டை இருக்காது. ஆனால் அந்த படத்தை பார்த்தால் ஒரு 3 நாளைக்கு மனசு கனமா இருக்கும். சொல்ல தெரியாத ஏதோ ஒரு பாரம் நெஞ்சு அழுத்தம், அப்பேற்பட்ட அற்புதமானது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், மற்ற மாநிலங்களிலே எல்லாம் அவர்கள் சோகத்தை சுகமாக ஏற்றுக்கொண்டார்கள், தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இறந்து போய்விட்டால் கூட காரியம் முடிந்த பிறகு நல்லது என்று புதிது வாங்கி கட்டிக்கொண்டு அன்றைக்கு பாயசத்தோட சாப்பிடுற சுபம். அதனாலதான் ராமாயணத்திலேயும் உத்தரகாண்டத்தை கம்பர் எழுதல, பட்டாபிஷேகத்தோட நிறுத்திவிட்டார்.
இங்கேயும் அதே மாதிரி தர்மர் பட்டாபிஷேகத்தோடு நிறுத்தப்பட்டது. அதுக்கு பின்னாலதான் முக்கியமான செய்திகளே பாரதம் கேட்கிறவங்களும் பட்டாபிஷேகத்தோடு நம்ம நிறுத்திடுறோம், தப்பு. அதற்கு பின்னாலே வருகிற பல பகுதிகள் தான் முன்னாலே நடக்கின்ற பலவற்றுக்கு விளக்கம் தரும். அப்பேற்பட்ட இந்த பாரதத்திலே பிரித்து பார்க்கிற போல அந்த பதினெட்டை ஆதி பஞ்சகம், யுத்த பஞ்சகம், தர்மத்ரயம், அந்திய பஞ்சகம் என்று பிரித்தார். ஏன்னா அருமையா கேட்கிற சபை, வெறும் கதையை மட்டும் சொல்லக்கூடாது, ஐயா புதுசா என்ன சொன்னேன், அதுக்காக புதுசு சொல்றேன். ஆதி பஞ்சகம் என்பது ஆதி பருவம், சபா பருவம், ஆரண்ய பருவம், விராட பருவம், உத்தியோக பருவம், இது ஆதி பஞ்சகம். அதுக்கடுத்தது யுத்த பஞ்சகம், அஞ்சு பஞ்சம்னா அஞ்சு, பீஷ்ம பருவம், துரோண பருவம், கர்ண பருவம், சல்லிய பருவம், சௌத்திக பருவம், இது அஞ்சும் யுத்த பஞ்சகம். அடுத்தது தர்மத்ரயம், தர்மத்தை பற்றி சொல்லக்கூடியது ஸ்திரீ பருவம், சாந்தி பருவம், அனுசாணிக பருவம். அந்திய பஞ்சகம் அதற்கு பின்னாலே வருவது மௌசுல பருவம், அஸ்வமேதிக பருவம், ஆரண்ய வாசிக பருவம், மகா பிரத்யானிக பருவம், சொர்க்காரோகண பருவம். பஞ்சபாண்டவர் சொர்க்கம் போற வரைக்கும், கிருஷ்ணனுடைய அவதாரம் முடிகிற வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு முறை தான் பாரதத்தில் முழுமையும் சொல்ல சொன்னார்கள், திருவண்ணாமலையிலே கண்ணனும் மறைந்தான் முடிச்சேன். அது ஏத்துக்க மாட்டாங்க பல பேர். இங்கே அப்படி அற்புதமாக பிரிக்கப்பட்டு ஏராளமான தர்மங்கள் எழுதப்பட்ட நூல் இது. இன்னும் சொல்ல போனா ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் அதிக சுவை கிடையாது. சீதா கல்யாணத்தையும் ராமன் பிறந்து வளர்ந்து கௌசிகனோடு போனதையும் இதை சொல்லுகிற பாலகாண்டமும், கைகேயி வரம் கேட்டு ராமனை காட்டுக்கு அனுப்புகிற அயோத்தியா காண்டமும், ராவணன் சீதையை சிறையெடுத்துக் கொண்டு போக ஜடாயு தாக்க ராமன் அழுது புலம்ப கபந்த சம்ஹாரம் அத்தனையும் சொல்லப்படுகிற ஆரண்ய காண்டமும், வாலிவலத்தை சென்று அனுமன் துணையோடு ராமன் அனுமன் ராவணனிடத்திலே தூதனுப்பிய கிஷ்கிந்தா பருவமும், கடல் கடந்து சென்ற ஆஞ்சநேயர் இலங்கையை கண்டு சீதையிடத்திலே செய்தி சொல்லி கணையாடி கொடுத்து சூடாமணி பெற்றுக்கொண்டு வந்த சுந்தர காண்டமும், அதான் சுவையுள்ள பகுதிகள். யுத்த காண்டத்தில் பட்பட்டு அடிச்சுட்டு போயிடுவான், அதுல பிரமாதமா ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாரதத்திலே மற்ற பருவங்களை காட்டிலும் யுத்த பருவத்திலே தான் அற்புதமான வியூகங்கள், அற்புதமான அஸ்திரங்கள், அற்புதமான தர்மங்கள். ஆனா ஏதோ என்னுடைய போதாக்கால ரெண்டே நாள்ல இந்த யுத்தத்தை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க, சண்டையெல்லாம் பிடிக்காது. ஐயாக்கெல்லாம் சண்டை பிடிக்காது. எதுக்குமா பத்து நாள் இழுத்தடிச்சு கொண்டுகிட்டு இருக்க, சட்டு புட்டு கொண்டு தர்ம தலையில பட்டத்தை கட்டு, நல்ல எண்ணம், உண்மையா சொல்றேன். ஆனால் வாய்ப்பு என்ற ஒன்று மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்குமே ஆனால் மிக விரிவாக உங்களுக்கு பாரதத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அருமையா கேட்கறீங்க, கேட்டவர்கள் எனக்கு தெரிவிக்கிற கடிதங்களும் எழுதுகிற போன் சொல்லுகிற போன்லையும் பார்க்கிற போது எவ்வளவு ஆழமாக செய்திகள் எங்கேயோ இருக்கிறவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதான் முக்கியம். உள்ளே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, வெளியே இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஒரு புத்தகத்தை ஆழமாக அழுத்தமாக படித்து விட்டா பிறகு அதை படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஒரு கோவிலுக்கு ஒரு தடவை போனோம்னா மூல முடுக்கு எல்லாம் பார்த்து அந்த கோவில் இருக்கிற சிற்பங்கள் அதனுடைய வரலாறு அத்தனையும் பார்த்துட்டா அப்புறம் மறுபடியும் போகாட்டாலும் கவலை இல்லை. நாம திரும்ப திரும்ப திருப்பதிக்கு போறோம்னா பெருமாளைய முழுசா பார்க்கல போயிட்டே இருக்கும். செய்வன திருந்தச்சை இப்போ அதனாலதான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பதினெட்டு பருவத்திலே முதல் பருவம் பீஷ்ம பருவம். கௌரவர் படைக்கு பீஷ்மர் தலைமை சேனாதிபதி, பாண்டவர் படைக்கு துருபதன் குமாரனான சிவேதன். இப்ப பீஷ்மர் இடத்திலே படைகளை அணிவகுக்க சொல்லுகிறான் துரியோதனன். இந்த அணிவகுப்பு நாலு தரம், அதிரதர், மகாரதர், சமரதர், அர்த்தரதர். அதிரதர் என்பவன் தன்னுடைய தேர் குதிரைகளுக்கோ சாரதிக்கோ எந்த ஆபத்தும் வராமல் எண்ணற்ற தேர் வீரர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன். மகாரதன் என்பவன் ஒரு தேரிலே இருந்து கொண்டு தன்னுடைய குதிரைகளையும் சாரதியையும் காப்பாற்றிக் கொண்டு பதினாயிரக்கணக்கான தேர் வீரர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவன். சமரதர் ஒரு தேர்ல நின்று எதிரில் நிற்கிற ஒரு தேர் வீரனை வெல்லக்கூடியவன். அர்த்தரதன் என்றால் ரெண்டு பேர் சேர்ந்து ஒத்தனை வெல்றவன்.
இது அந்த வீரம் பல காரணங்களுக்காக வரிசைப்படுத்தப்படுகிறது.